ரெஃபரன்ஸ் சீட்டெட்டில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் சீட்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுகளுக்கான தேதிகள் அறிவிப்பு. சிபிஎஸ்இ கல்வி வாரியம் வெளியீடு. இதை பற்றின அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் அதாவது சிபிஎஸ்இ ஆசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வுகளின் 15ஆம் பதிப்பு வருகின்ற டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்பு தேர்வு அறிவிப்பு. நாடு முழுவதும் தற்போது கொரோனா 2ஆம் அலை தொற்று ஓய்ந்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மீண்டுமாக செயல்பட துவங்கியுள்ளது. அந்த வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் அதாவது சிபிஎஸ்இ ஆசிரியர் பணியிடங்களுக்கான நடத்தப்படும் தகுதி தேர்வுகள் வரும் டிசம்பர் மாதம் முதல் துவங்குவதாக அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வின் அதாவது சிடெட் 15ஆவது பதிப்பு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் துவங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகுதி தேர்வானது கணினி சார்ந்த முறையில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மூலம் நடத்தப்பட இருக்கிறது. மேலும் சிடெட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை கடந்த மாதம் 20ஆம் தேதி முதலே நடைபெற்று வருகிறது. இதனுடன் சிபிஎஸ்இ கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் பருவ தேர்வுக்கான அட்டவணை சிபிஎஸ்இ வாரியத்தின் cbse.gov.in என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் நேற்று அதாவது அக்டோபர் 18 வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய வழிகாட்டுதல்களை இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொது தேர்வுகளின் முதல் பருவம் நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அப்ஜெக்டிவ் முறையில் அதாவது ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் மூலமாக நடத்தப்பட இருக்கின்றது. தேர்வு நடைபெறும் நேரம் 90 நிமிடங்கள் ஆகும். தொடர்ந்து டேர்ம் 2க்கான பொது தேர்வுகளின் முதல் பருவம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடத்தப்படும். இத்தேர்வுகள் அப்போது இருக்கும் கொரோனா தொற்றின் நிலையை பொறுத்து சப்ஜெக்டிவ் அல்லது ஆப்ஜெக்டிவ் தேர்வாக நடத்தப்படலாம். இப்போது சிபிஎஸ்இயின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் காலை 11:30 மணி முதல் தொடங்குகிறது. தேர்வுகளை எழுதும் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வாசிப்பு நிமிடங்கள் 20 நிமிடங்களாக அளிக்கப்படும். தொடர்ந்து சிபிஎஸ்இ கல்வி வாரியம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 114 பாடங்களையும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 75 பாடங்களையும் வழங்குகிறது. அந்த வகையில் சிபிஎஸ்இ வாரியம் பொது தேர்வுகளை மட்டும் மொத்தம் 189 பாடங்களுக்கு நடத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. For more videos, please follow our channel. Thanks for watching this video.